ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, ரஜினிகாந்த் தயாரித்த இரண்டு தோல்வி படங்களை பத்தின விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டு படங்களை சொந்தமாக தயாரித்தார். முதலாவதாக 1986 வெளிவந்த மாவீரன் என்ற படத்தை தயாரித்தார். இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த மர்த் என்ற இந்தி படத்தை தமிழில் ரீமேக் செய்து இந்த மாவீரன் படத்தை எடுத்தார்கள். தமிழில் முதன் முதலாக 70mm அகன்ற திரையில் எடுக்கப்பட்ட முதல் படமாக இந்த படத்தை எடுத்தார்கள். நிறைய செலவு செய்து ரஜினி மாவீரன் படத்தை தயாரித்தார். ஆனால் மாவீரன் படம் பிளாப் ஆனது. 35 நாட்கள் மட்டுமே மதுரையில் ஓடியது. ரஜினி, அம்பிகா, ஜெய்சங்கர், விஜயகுமார், சுஜாதா மற்றும் பலர் நடித்துள்ள படம் மாவீரன். இசை இளையராஜா. இளையராஜாவினுடைய இசையில் ஏ மைனா, ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு, நீ கொடுத்ததே திருப்பி கொடுப்பே, எழுக எழுகவே படைகள் எழுகவே, சொக்குப்பிடி போட்டாலாம் மச்சா மச்சாம் போன்ற நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இந்த படத்தில் அத்தனை பாடல்களையும் ஆண் குரலில் மலேசியா வாசுதேவனே பாடியுள்ளார் என்பது ஒரு சிறப்பு. மிகுந்த பொருட்செலவில் ரஜினியால் தயாரிக்கப்பட்ட இந்த படம் படுதோல்வி அடைந்தது. அடுத்து ரஜினி தயாரித்த இரண்டாவது படம் வள்ளி. இந்த படம் 1993 வெளிவந்தது. இந்த படத்திற்கு கதை வசனம் ரஜினியே எழுதியிருந்தார். ரஜினியின் நண்பரான கே நடராஜிதான் வள்ளி படத்தை இயக்கினார். ரஜினியும் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் ஹரிராஜ், பிரியாராமன், வடிவேலு மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் இசை இளையராஜா, பாடல்கள் சுமார் ரகம்தான். இந்த படமும் தோல்வியடைந்தது. 50 நாட்கள் வரை ஓடியது. ஆக ரஜினி தயாரித்த மாவீரன், வள்ளி ஆகிய இரண்டு படங்களுமே தோல்வியடைந்தது. அதற்கு பிறகு ரஜினி நீண்ட நாட்களுக்கு படம் தயாரிக்கவே இல்லை. சரி, வேர்ஸ் இந்த கண்டென்ட் தொடர் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.